வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது தனியாக தான் ஆரம்பித்தார். ஆனால் நமக்கு தெரியும், நாளாக நாளாக அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப ஆரம்பித்தது. அவர் எங்க போயிருந்தாலும் திரள் கூட்டம், திரள் கூட்டம். ஆமென். அவர் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்தாருன்னா அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் திரளாக கூட்டம் கூடியிருப்பாங்க. எந்த இடத்துல போயிருந்தாலும், அவர் தனியே போய் இருக்கணும்னு போனாலும் ஜனங்க கேள்விப்பட்டு கால்நடையாய் அவரிடத்துல வருவாங்க. ஆமென். அதிகமாய் அவரிடத்துல வருவது 1, போதனை கேட்க; 2, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. போதனை கேட்க, அற்புதத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நாளாக நாளாக கூட்டம் அதிகரிக்கிறது. இப்பொழுது இருக்கிற கூட்டத்தை குறித்து லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். அநேக ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க, இன்னும் சொல்லணும், கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு கூட்டம். ஆமென். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. கடந்த நாளில் ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இதுதான். இத்தனை ஆயிரம் ஜனங்கள் நடுவிலே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அவர் அப்பம் கொடுத்தார். அதில் அவர் பட்சபாதம் காட்டவில்லை. அனைவருக்கும் அவர் மீன்களை கொடுத்தார், பட்சபாதம் காட்டவில்லை. மீதி எடுக்க வைத்தார் அன்றி, ஒருவனுக்கும், இவங்களுக்கு மட்டும்தான் அப்பம் கொடுப்பேன், இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பட்சபாதம் காட்டவில்லை. ஆனால் முக்கியத்துவம் என்பது ஒரு கொஞ்ச கூட்டத்துக்கு அவர் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை படிங்க, யோவான் 13:1. பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்காம சொல்லுங்க. இவ்வளவாய் உலகத்தில், 13:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ரொம்பவே நேசிக்கிறார். இன்னைக்கு செய்தி இதுதான், தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எவ்வளவுக்கு சர்ச்சில் இடம் இருக்குதோ அவ்வளவுக்கு ஆட்கள் உள்ள ஏத்திரலாம். கொஞ்சம் டைமாக வருகிறவருடைய கேள்வி எதுவா இருக்கும்னா, சர்ச்சில் இடம் இருக்குமா கால் வைக்கிறதுக்காவது? சில சொல்லுவாங்க, 1:8 பார்த்துட்டு போயிரு, அப்படியே பார்த்துட்டு உள்ள வந்துடுவாங்க. என்னை அதிகம் சிந்திக்க வைத்தது இந்த வார்த்தை.
தேவன் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? 100 பேர் கூப்பிடும் போது அந்த 100 பேர் நடுவில் நான் கூப்பிடுவேன், ஆனால் எனக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பாரா? இத்தனை 1000 ஜனங்கள், 1000 ஜனங்கள், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம், அது நடுவில் முதலாவது சீஷரை நோக்கி தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? To whom does God give importance? அவர் இம்பார்டன்ஸ், முக்கியத்துவம், பிரையாரிட்டி அவர் யாருக்கு கொடுக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். அந்த நிலையில சபை வரணும். தானியேலுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்பது, அவர் ஜோம் பண்ணி ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி பதில் வந்துடும். ஏன், நீ எனக்கு பிரியமானவன் சொல்லலை, என எல்லாருமே அவருக்கு பிரியமானவர்கள், தானியேல் மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார், ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மிகுந்த கிருபை கொடுக்கிறார். ஆமென். சவுலுக்கு கிருபை கொடுத்தார், தாவீதுக்கு நிச்சயமான கிருபை கொடுத்தார். முக்கியமானவர்களுக்கு அவர் செய்கிறது எல்லாமே மற்றவர்களுக்கு செய்கிறதை விட மேலானதா இருக்கும். ஹல்லேலூயா. முக்கியமானவர்களுக்கு அவர் செய்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, முக்கியமானவர்களுக்கு அவர் செய்கிறது எல்லாமே மற்றவர்களுக்கு செய்கிறதை விட அதிகமா இருக்கும், மேலானதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியும், யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தின பிறகு அவர்களை அனுப்பிவிடும் போது எல்லாருக்கும் ஒரு பங்கை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு பென்யமீனுக்கு மட்டும் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட அதிகமா கொடுக்கிறான். ஏன், சகோதரர்கள் எல்லாரையும் கட்டி அணைத்தான் யோசேப்பு, எல்லாரையும் கட்டி அணைத்து அழுதான், எல்லாரையும் நேசித்தான், ஒருவரையும் தண்டிக்கவில்லை, எல்லாரையும் கனம் பண்ணினான். பந்தியில் அமர வைக்கும் போது கூட, மேஜையை சுற்றி அமர வைக்கும் போது கூட வரிசை பிரகாரமாய் அமர வைத்தான், எல்லாரையும் நேசித்தான். ஆனால் இந்த மிகவும் சிறியவனான பென்யமீனுக்கு மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட ரொம்பவே அதிகமாய் கொடுக்க காரணம் என்ன? பென்யமீன், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், ஆனால் பென்யமீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. இம்மா நேசம் நீர் காண்பிக்க எனில் ஒன்று, எனக்கு பென்யமீன் முக்கியமானவன். அதனாலதான் பென்யமீனை கொண்டு வர வைப்பதற்காக யோசேப்பு செய்த காரியெல்லாம் பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்க கொண்டு வர வைக்க அவர் செய்ததெல்லாம் பார்த்தா, ஹல்லேலூயா, ஆமென். அதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்த கூட்டம் தாங்க அதிகம். தாவீதோடு கூட கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள்லாம் சேர்ந்து கொண்டாங்களாம். ஏன் அவங்க எல்லாம் தாவீதோடு சேர்ந்தாங்க தெரியுமா? அவங்கள வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்கள வேற யாருங்க சேர்த்துப்பா? சவுல் தன் சேனையில பராக்கிரமசாலி யாரையாவது பார்த்தான்னா ஓடி போய் கூட்டிட்டு வந்துடுவான். ஆமென். அவர்கள் எல்லாம் தாவீதினிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். தாவீது அவர்களுக்கு தலைவனானா? ஏன் அவங்கெல்லாம் தாவீதுட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்கள வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க.
ஒவ்வொருவரிடமாய் நான் போய் 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 எல்லாரும் என்னை தள்ளின போது இப்பொழுது அவரிடம் வருகிறேன். அவங்க தள்ளினது போல் அவரும் தள்ளுவார் என்று தவறா எண்ணி நான் தள்ளி நின்றேன். அவர் என்ன செய்தார் என்றால் அவரே என்னை சேர்த்து கொண்டு எனக்கு தலைவனானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியத்துவம் உள்ளவர்களுக்கு அவர் செய்கிறது மற்றவர்கள் பார்வையில் தனியாக தெரியும், தனியாக தெரியும். அவருக்கு மிகவும் முக்கியமானவர்களுக்கு அவர் செய்கிறது எல்லாருக்கும் செய்கிறது ஓகே, ஆமே, அவங்க பார்வையில் அது தனியாக தெரியும், தனியாக தெரியும். ஆமே. புரியும்படி சொல்லணும்னா சில இடத்துல மீட்டிங் போவோம், மீட்டிங் முடித்து சாப்பிட உட்கார வைப்பாங்க. அப்போ அந்த சர்ச் மக்கள் கூடவே அவங்களுக்கு சர்ச் மக்கள் கூடவே உட்காந்து ஒரு சைடில் டேபிள் போட்டு சாப்பிட வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் விளம்பர சாப்பாடை அப்படியே விளம்பிட்டு, பாஸ்டர் சாப்பிட்றாதீங்க உங்களுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். அது கொண்டு வரும்போதே எல்லாரும் இப்படி, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆனால் சாப்பிட்ருவேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்தாங்க. அதனால எல்லாருக்கும் வச்சதை வச்சாங்க. எல்லாருக்கும் வச்சதை வைக்கும்போது எல்லாரும் நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு நார்மலாக விளம்புகிற பாத்திரத்தை தவிர இன்னொரு பாத்திரம் ஸ்பெஷலாக வரும்போது இப்படி எல்லாரும் பார்ப்பாங்க. அவருக்கு மட்டும் ஏன்னா முதலாவது சீஷரை நோக்கி யாருக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார்? இன்னைக்கு செய்தி இதுதான். எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் வரவைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே எல்லாரையும் வரவைப்பார். எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் அப்பம் கொடுக்கிறார், எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கிறார், வந்த விரும்புகிற அத்தனை பேருக்கு சுகத்தை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? ஆமென். நேரம் கருதி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது அதே லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன். 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. ஏன் அவர் சீஷருக்கு இவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்க காரணம் என்ன? 4வது வசனத்தில் அவரே சொல்லுகிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் எத்தனை ஆயிரம் பேர் கூடியிருந்தாலும் அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய சிநேகிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். அவருடைய போன வாரம் இதை குறித்து நம்ம டீடைலா தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வாரம் நான் அதை அதிகம் பேசவில்லை நேரம் இல்லாதபடியினாலே. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல சிநேகிதனாய் அவரோடு பழக முடியவில்லை என்றால் நாம் அநேக மேன்மையை, ஆமே, மேன்மையை நின்று நாம் தள்ளி தள்ளி நிற்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா அவரை வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஆமே, ஹல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும், அதாவது பிதா இயேசுவுக்கு இடையே இருக்கிற அந்த உறவை உண்மையில வர்ணிக்கவே முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்ல, இந்த உறவுல நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவேதான் அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், இவர்களும் நம்மை போல ஒன்றாயிருக்கணும்.
நாம் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோமோ, அதே போல் இவங்களும் இருக்கணும். மார்க் சுவிசேஷம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே மாறப்போகுது. சீஷர்களுக்கு அது தெரியல, புரியல. இயேசு எல்லாவற்றையும் அறிந்தார், முன்னறிந்தார். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய வேதனையின் பாதையில் நான் போக போகிறேன். அறிந்து பைபிள் சொல்லுது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி புறப்பட்டாங்களா. ஆமென். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு ஓசன்னா சொல்லும் போது அவர் ஸ்தோத்திரம் சொன்னார். அதே ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கும் போதும் அவர் ஸ்தோத்திரம் சொன்னார். இதான் ஃப்ரெண்ட். ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் இயேசுவில் என் தோழனே கண்டு எனக்கெல்லாமாயவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத்தனை பேர் இங்க கூடியிருக்கிறோம், அவருக்கு சிநேகிதரா இருக்கிறவர் என்னை உட்படுத்தி சொல்றேன், சிநேகிதரா இருக்கிறவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமென். அவர்களுக்கு அவர் செய்கிற காரியம், அவர்களோடு அவர் இடைபடுகிற காரியம், அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற காரியம் எல்லாம் மற்றவர்களுக்கு செய்வதை விட விசேஷமாயிருக்கும், விசேஷமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த சீஷர்களை அவர் சிநேகிதர் என்றார். இந்த சீஷர்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 5:1 Matthew 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு திரளான ஜனங்கள் இயேசுவை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இயேசு இருக்கிறார், இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. கவனிங்க, இப்போ நடுவில் இந்த சிநேகிதர்கள் நிற்கிறாங்க. சீஷர்களை ஒருவனாய் மாட்டி சொல்லுகிறேன் புரிவதற்காக. இப்போ இந்த சிநேகிதன் நடுவில் நிற்கிறான், இந்த பக்கம் திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் இயேசு இருக்கிறார். இப்போ ஜனங்கள் எல்லாம் வராங்க, இயேசு போய் உக்காந்துட்டார். இந்த சீஷன், இந்த சிநேகிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்று இந்த பக்கம் போகலாம், இன்னொன்று இந்த பக்கம் போகலாம். இயேசுவின் இடத்துல அவன் வரலாம், கூட்டத்துக்குள்ளே அவன் போயிடலாம். கூட்டத்துக்குள்ளே போனால் என்னாகும்? திரளான ஜனங்களுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டாக சொன்னீங்க, தெரியாது. இப்போ உட்கார்ந்து இருக்கிற இயேசுவுக்கு இப்போ பேதுருட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பேதுரு கூட்டத்துக்குள்ள போயிட்டார். அப்படி கூட்டத்துக்குள்ள போயிட்டானாலே பேதுரு இயேசுவை என்ன செய்ய வைக்கிறான்? இப்போ தேட வைக்கிறான். பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறது வரைக்கும், ஒட்டி இருக்கிறது வரைக்கும் விடுதலையாய் பெற்றோருக்கு ஆராதிக்க முடியும். ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு பிள்ளை போயிட்டாலும், ஸ்தோத்திரம் பண்ணாலும் கண்ணு ஃபுல்லா. முதலாவது தன் சீஷரை நோக்கி, இவங்க யாரு தெரியுமா? அவரை தேட வைக்காதவங்க. ஒன்னும் இல்லாத போது அவர் அண்டையில் நாம் இருப்போம். இப்ப திரளான கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் அநேகரை காணல. ஒண்ணு இல்லாத போது பாதத்தில் இருப்போம். இப்போ நல்ல பணம் வந்ததோடு ஆளை காணல, கூட்டத்துக்குள்ள காணாம போயிட்டான். எங்க காணல? வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது, எல்லை விசாலமாகும் போது,
ஒருவன் அதன் பின்னே போகிறவனா இருப்பானால், அதாவது அவரை தேட வைக்கிறவனா இருப்பானால், அவன் நண்பன் அல்ல, அவன் சிநேகிதன் அல்ல, அவனுக்கு தேவன் கிருபையை கொடுப்பார், ஆனா முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்க வராங்க, சீஷர்கள் இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அங்க வராங்க. ஒரு நல்ல சிநேகிதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? இயேசு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். இயேசு இருக்கிற இடத்துல, மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். 1வது வசனத்தை வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இனி 23வது வசனம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் பின் சென்ற அத்தனை பேரும் ஏறல, அவருடைய சீஷர்கள். இன்னைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், தங்களுக்கு ஒரு எல்லையை போட்டு பின்பற்றாங்க. இது வர நிப்போம், இதுக்கு மேல வரமாட்டோம். எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், நாங்க இயேசுவை ஆராதிப்போம், நாங்க இயேசுக்கு காணிக்க கொடுப்போம், நாங்க இயேசுக்காக என்னவும் செய்வோம். ஆனாலும் நாங்க ஒரு எல்லையை போட்டுட்டு இதுல நிப்போம், இதுக்கு அப்புறம் வரமாட்டோம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் எத்தனை பேர் அற்புதம் பெற்றாங்க, எத்தனை பேர் நன்மையை கேட்டாங்க, எத்தனை பேர் நன்மையை பெற்றார்கள், எத்தனை பேர் போதகம் கேட்டார்கள். ஆனால் அவர் தம்முடையவர்களை அறிவார். ஆமென். அவர் ஆடுகளை வெளியே விட்டு முன்னாடி போவார். அவருக்கு தெரியும், என் ஆடுகளை என்னை பின்பற்றி வரும். அல்லேலூயா. அப்படி பின்பற்றி வராத ஆடு என் ஆடு கிடையாது. என்ன நம்பிக்கையில போறார் பாத்தீங்களா? இப்படி பார்த்து பார்த்து வருதா வருதா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு சிநேகித நம்பிக்கையை கொடுப்பான். ஹல்லேலூயா. அவர் போயிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய ஆடு அவருடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கணும். ஆனாலும் ஒரு வாட்டி கூட என்ன திரும்பி பார்க்கலையே, மேய்ப்பன் முன்னாடி போயிட்டே இருப்பான். அவருடைய ஆடு பின்னாடி வரும். பின்னாடி வராதது அவருடைய ஆடு கிடையாது. மேய்ப்பனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அவருக்கு தெரியும், நான் படகுல ஏறி உட்கார்ந்தா என் சிநேகிதர்கள் வந்து உட்காருவாங்க. நான் மலையில ஏறி உட்கார்ந்தா என் சிநேகிதர்கள் வந்து உட்காருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்களுடைய அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஜனங்களை உட்கார வைன்னு சொன்னா உட்கார வைப்பாங்க. இந்த சீஷர்கள் எல்லாம் செஞ்சாங்க. நீங்க போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. இதை போய் கழுதை அவிழ்த்து கொண்டு வாங்க, அவிழ்த்து கொண்டு வருவாங்க. என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனா ஒரு காரியம் மட்டும் செய்யாம நின்றுட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை துரிதப்படுத்திட்டு இருந்தார், என்ன காரியத்துக்கு? எல்லா காரியத்துக்கும் உடனே கீழ்ப்படிந்தாங்க, ஒரு காரியம் மட்டும் செய்யாம நின்றுட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை துரிதப்படுத்தினார், எந்த காரியத்துக்கு? ஏங்க என்னெல்லாம் செய்யறீங்க பேதுருவே, நான் சொல்லி எல்லாம் செய்யற, இது மட்டும் ஏன் அடம்பிடிக்கிற? ஏன் அடம்பிடிக்கிறன்னு நீங்க வரல ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப இயேசு இவர்களை தனியா அனுப்புறார், அவங்க நிக்கிறாங்க. நீங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம். முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. ஃபோர்ஸ் பண்றார், ஃபோர்ஸ் பண்றார். யாக்கோபை ஃபோர்ஸ் பண்றார், என்ன விடு, என்ன விடு, நான் போறேன், இல்ல நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வானு கூப்பிடுறதுக்கு அவர் நம்மளை துரிதப்படுத்துற வந்துரு. ஒரு வாட்டி வா, ஒரு வாட்டி வா. அவருக்கு என்ன நம்பிக்கையை கொடுப்பார் தெரியுமா? ஒரு சிநேகிதன் இவனை போன்னு சொன்னாலும் இவன் போக மாட்டான். போன்னு சொன்னார்ல, எங்க சொன்னார்? உங்களுக்கும் போக. ஆமென். இல்ல
இயேசு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்மள மாதிரி இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரம்லாம் போட்டலாம் இழுக்க மாட்டார். ஆமே, போறேன்னா போ. அவருக்கு தெரியும் பேதர் போக மாட்டான், அவருக்கு தெரியும். ஆமே, ஏன் வரல? அது என்ன கூப்பிடல, ஏன் வரல? இவர்கள் சிநேகிதர்கள் அல்ல. பேதுருட்ட போறியா நீ போன்னு சொல்லும் போது பேதுரு கேப்ப, எங்க ஆண்டவரை போவேன்? நீங்க எனக்கு அதையும் சொல்லிக் கொடுங்க, அதையும் சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்களை மாதிரி என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்கணும், உங்களை மாதிரி என்னை தேடி வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், உங்களை மாதிரி நான் அமிழும் போது தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் இருக்கணும், உங்களை மாதிரி சீமோனை பார்த்து பேதுருவே என்று சொல்லுகிற ஒரு ஆள் இருக்கணும், உங்களை மாதிரி என்னை நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படி யாரும் கிடையாது, அதனால நான் போக மாட்டேன். ஆமே. உம்மை பிரிந்து வாழ முடியாது ஏசையா, ஏசையா. சிநேகிதனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3:29 யோவான் ஸ்நானன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, மணவாட்டி உடையவனே மணவாளன். அதாவது தன்னை எப்படி சொல்லுகிறான் என்றால், யோவானை பார்த்து கேட்கிறாங்க, நீர் தான் கிறிஸ்துவான்லாம் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுவார், கிறிஸ்து மணவாளன், நான் அது கிடையாது. மணவாட்டி உடையவனே, அதாவது சபை உடையவன், மணவாட்டி சபை, அவர் தான் மணவாளன், அவர் கிறிஸ்து. அடுத்த வார்த்தை, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய், மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. வார்த்தை எவ்வளவு கேட்டோம், ஏன் சந்தோஷப்பட முடியல தெரியுமா? ஏன்னா வார்த்தையை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கல. நாம கேட்காத பிரசங்கமாங்க, சர்ச்சில் வந்து செய்தி கேட்கிறோம், வீட்டில் போய் யூடியூப்ல செய்தி, டிவியை சண்டே ஆன் பண்ணா காலையிலிருந்து நைட்டு வர செய்தி, ஆனாலும் சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? நம்ம எல்லாம் யோனா மாதிரி இருக்கிறோம். யோனா எதில் மேல சந்தோஷம், எது நிமித்தம் சந்தோஷப்பட்டானா? ஆமணக்கின் மேல சந்தோஷப்படலாமா? படலாம். ஆனா நாளைக்கு ஆமணக்கு இருக்காது. ஒரு பூச்சியோட கதை முடிஞ்சது வார்த்தையின் மேல. ஏ, இந்த ஆமணக்கு உனக்காக வளர விடும்படி அவர் ஒரு வார்த்தை அனுப்பினார்ல, அந்த வார்த்தையின் மேல உனக்கு சந்தோஷம் இருக்குமானால், இந்த ஆமணக்கு போனாலும் அடுத்த ஆமணக்கு செடி வரும். இவர் சொல்றாரு, மணவாளனுடைய தோழன் அருகே நின்று அன்னைக்கு வைக்கிற விருந்துல சந்தோஷம் இல்லை. இல்லை, இது கடைசி வரை கூட இருந்துட்டு ஆனாலும் எனக்கு ஒரு மொய் தரல. இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு நம்ம சண்டை போடுறோம்? இல்லை, ஒரு சின்ன காரியம் இருக்கும், முகத்தை உருன்னு வச்சுட்டு. ஒரு தேவ பிள்ளை வார்த்தை கிடைக்கலன்னா மட்டும்தான் முகத்தை டல்லா வச்சிருக்கணும். என்கிட்ட அவர் பேசல, இவர் சொல்றாரு, இங்க ஏறாவது கத்தியை தீட்டிட்டு இருக்கிறான், எப்ப வேணாலும் கழுத்துல கத்தி வரும். அதை குறித்து அவர் பேசுறார். அந்த சந்தோஷம் எனக்கு சம்பூரணமா இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? பக்கத்துல நின்று சத்தம் கேட்கணும். அவர் எனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்ல கூட தேவையில்லை. ஜான் அப்படி கூப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. யோவானேன்னு கூப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம். நான் உனக்கு அதை தருவேன், உனக்கு இதை, அதெல்லாம் இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுங்க. அவருடைய ஹலோன்னு கேட்டாலே எனக்கு இவன் தாங்க ஃப்ரெண்டு, இவன் தாங்க ஃப்ரெண்டு. ஏன்ட்ட அவர் ஹலோன்னு சொன்னாலே எனக்கு சந்தோஷம். அவர் சொல்றாரு, அவருடைய சொல்லை அருகே நின்று மணவாளனுடைய சத்தத்தை குறித்து அவர் பேசுறார் சத்தத்தை குறித்து மிகவும். என் தகப்பனார் இறந்த அந்த ஆரம்ப நாட்களில்
நான் ரொம்ப மிஸ் பண்ணதில் ஒன்று ரெண்டு எங்கள் அப்போடைய வாய்ஸ். அவர் என்ன எப்படி சந்தோஷப்படுத்தினார்னா, நான் யூஸ்வலாக ஒன்று ரெண்டு சாங் அலாரமாக வச்சுருப்பேன், நைட் அப்படி நினைச்சிட்டு தூங்கிட்டேன், காலையில் அலாரம் அடிக்குது. அலாரம் அடிக்கும்போது எனக்கு தெரியும் அது யார் பாடியிருக்கிறான்னு தெரியும், ஒரு மலையாள பாட்டு ஒன்று வச்சுருந்தேன். அந்த காலையில் அந்த பாட்டு எங்கள் அப்பா பாடினா என்ன வாய்ஸில் வருமோ, காலை 4 மணிக்கு அப்படி நான் இறங்கி கண்ணெல்லாம், ஏன்னா தூக்கத்தில் ஒருவேளை அப்படி நமக்கு கேட்கும், அப்படியே எழும்பி இருந்து அப்படியே இருந்து கரெக்டாக திரும்ப 2 வாட்டி 3 வாட்டி ஸ்னூஸ் போட மனசு வரல, கட் ஆயிட்டுனா. அதாவது என்னை தேற்றினார் ஆண்டவர், என்னை தேற்றினார். அவ்வளோ அந்த அடுத்த நாள்லாம் அப்படி கேட்கல, உடனே நீங்கள் போய் இன்றைக்கி எனக்கு யார் வாய்ஸில். ஆமாம், அதாவது என்ன எப்படி ஆறுதல் படுத்தணும்னு அவருக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உங்களை எப்படி என்ன செஞ்சு உங்களை ஆறுதல் படுத்தணுமோ அதை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு, அந்த இடத்துல நான் வேற ஒண்ணு, எங்க அப்பா, எங்க அப்பா மகனே மக்களே அப்படின்னு கூடுவாங்க, மக்களேன்னு கூப்பிடல. நீ இப்படி இருப்பப்பா, நீ நல்லா, ஒண்ணுமே இல்லை. நான் கேட்டது சத்த வாய்ஸ், என்ன பேசுறாங்க, அது ரெண்டாவது. எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டாலே ஹாப்பி ஆயிட்டு. ஹல்லேலூயா. கேட்கப்படும் வார்த்தைகளை வைத்து சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது இருக்கட்டும், அவர் பேச, அவர் சத்தம் வந்தாலே எனக்கு சந்தோஷம் ஆகுதுன்னா அவன் தான் ஃப்ரெண்ட். ஆமென். ஆகார்ட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி கூட ஆபிரகாமின் சந்ததி நம்ம கிட்ட இல்லையே. ஆகார்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பிள்ளை ரொம்ப மோசமானவனா இருப்பான் அப்படிதான் சொன்னார். உடனே ஆகார் என்ன சொன்னான், ஆபிரகாமும் ஒண்ணுதான், அந்த சர்ச்சிலும் இப்படிதான் பேசினாங்க, இங்க வந்தாலும் அவர் பேசிட்டே இருக்கிறார். ஆகார்ட்ட சொன்ன வார்த்தையை கேளுங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 12 வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். ஏங்க இப்படி எல்லாம் சொன்னா, அவன் மாறானோ இல்லையோ ஆகார் மாறிடுவான் இல்ல. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும், எல்லாருக்கும் விரோதமாகவும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். இப்படி சொன்னதும் கேட்டதும் ஆகார், ஆண்டவரே எனக்கு தெரியும், ஆண்டவரே நீங்க அவங்க செட்டு தானே, இல்ல எனக்கு தெரியும், இது ஆபிரகாம் சொல்லி கொடுக்காம இவர் இப்படி பேசவே கண்டிப்பா சாரால் ஆபிரகாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்டவரே பாத்தீங்களா, ஆண்டவரே விட்டுட்டு போயிட்டா பார்த்தீங்களாண்டவரே, நீர் அவளை சந்தியும். நம்ம ஜப லாங்குவேஜ், நமக்குன்னு சில லாங்குவேஜ் உண்டு தெரியுமா, சந்தியும்னு என்ன போட்டு, அவன் துஷ்ட மனுஷனா இருப்ப சொன்னதும் ஆகாருடைய வார்த்தை கேளுங்க. அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென். இன்னைக்கு நாம இல்ல, அதாவது என்கிட்ட என்ன பேசுறாருங்கிறது கேட்டு நான் சந்தோஷப்படுவதற்கு முன்னதாக அவருடைய வாய்ஸ் கேட்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷம் வருமானால், ஹல்லேலூயா. அவன் ஃப்ரெண்டுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், யோவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்ல ஆண்டவர். யோவான் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்று அவனால தீர்மானிக்க முடியாது, ஆனா இயேசு எப்ப வரணும்னு அவரால் தீர்மானிக்க முடியும். ஆண்டவர் அப்பவே, நீ முன்னாடி போடா இல்ல, நீ முன்னாடி போ, 6 மாசத்துக்கு முன்னாடி விட்டார்ல ஆண்டவர் யோவானை. ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கும்போது சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார், நான் செஞ்சேன் பாத்தியா, அது நீயும் செய்வ, அது மட்டும் இல்ல அதை விட. யோவானுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறான், யோவான் இயேசு வந்து நின்னதும், ஆண்டவரே நீங்க எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஞானஸ்நானம் தரணும், நீதா எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், உன்னை ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னவே வெட்டுக்கிளியை சாப்பிட்டு இருக்கிறான், என்ன வனாந்திரத்தில் இருக்கிறான். ஆமே, வனாந்திரத்தில் இருக்கிறதுனால உன்னை ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லா கண்ணும் பார்க்கட்டும். ஆமே, ஹல்லேலூயா, எல்லா கண்ணும் பார்க்கட்டும்.
உன் கூட இருக்கிறவங்க பார்க்கட்டும், முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமே. நல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க, நாம மேலே வர, ஒரு தேவ பிள்ளை மேலே வருவதற்கு மனிதனை ஐஸ் வைக்க கூடாது. ஆமேன். குறைவா தான் கேட்கவும் எனக்கு தெரியும். ஆமே. நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மோர்தெக்காய்க்கு தூக்கு மரம் ரெடியாக்கப்பட்ட பிறகும் ஆமான போய் ஐஸ் வைக்கல, ஆமான ஐஸ் வைக்கல, ஆனா அப்ப பாதத்துல விழுந்து அழுதா, விழுந்து அழுதா. ஒரு தேவ பிள்ளை மேல வர்றதுக்கோ ஒரு காரியம் நடக்கிறதுக்கோ மனுஷன் ஐஸ் வைக்க கூடாது, அது அவசியமும் இல்லை. ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துறதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் போயிட்டு இருக்குது, நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். அப்போ முக்கியத்துவம் யாருக்குன்னா, ஃப்ரெண்டுக்கு, சிநேகிதனுக்கு. முதலாவது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன நீங்க இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? ஏ, அவங்க எல்லாம் வந்து போறவங்கப்பா, இவங்க கூடவே இருக்கிறவங்க. ரெண்டாவதாக, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? மார்க்கு சுவிசேஷம் 5:22 வசனத்தை வாசிங்க. 21-22 சேர்த்து வாசிங்க. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்ட, அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, பாதத்தில் விழுந்துட்டான். அவன் மட்டும் இல்லை, நாம எல்லாம் தனியா காலில் விழுவோம். தனியா கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன பேச போறோம்? ஐயா தயவு செய்தீங்களே. நம்ம எல்லாம் தனியா காலில் விழுவோம். இத்தனை ஜனங்க கூடி இருக்கிறாங்க, அத்தனை பேருக்குள்ள என்ன பெருமையா இருந்திருக்கும்? இல்ல, தாழ்மை இருந்திருக்கும். தாழ்மை இருந்ததுனால தான் அவர் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. நாம அவர் இருக்கிற இடத்துல வர்றதே தாழ்மைன்னு ஒரு அடையாளம் தானே. ஆனால் இவனிடத்தில் வெளிப்பட்ட தாழ்மை என்பது எல்லாரிடத்திலும் வெளிப்பட்ட தாழ்மையை விட மேல இருந்துச்சு. இவன் சாதாரணமானவன் அல்ல, ஜெப ஆலய தலைவன். இன்னைக்கு இருக்கிற சர்ச் லீடர் மாதிரி கிடையாது. இன்னைக்கு யார் வேணாலும் லீடர் ஆகலாம், லீடராய் தங்களே ஆக்கிக்கொள்ளலாம். நான் தான் சர்ச்சில் லீடர், நான் ரொம்ப வருஷம் வந்துட்டு இருக்க, அதனால் நான் தான். யார் வேணாலும் இன்னைக்கு லீடர் ஆகிடலாம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. ஜப ஆலய தலைவன் என்றால் அதற்குரிய கனம் உண்டு. அவர் கூட கொஞ்சம் பேர் எப்பவுமே வருவாங்க. அவர் ஒரு தெருவில் வந்தார்னாலே அந்த இடத்துல அவருக்கு மரியாதை உண்டு. அப்படிப்பட்டவர் இயேசுவை கண்ட உடனே மூன்றாவது பாடலில் காலில் விழுந்து, இல்லை, கண்ட உடனே காலில் விழுந்துட்டான். அத்தனை பேர் சுற்றி நிற்கிறாங்க, திரளான ஜனங்க கூடி இருக்கிறாங்க. இப்பொழுது பைபிள் சொல்லுது, 24 வசனத்தை வாசிங்க. அவர் அவனோட கூட, அவர் அவனோட கூட போனார். அடுத்த வார்த்தை, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் இன்று தேவைப்படுகிறதுனால சொல்றேன். எப்படி நெருக்கி இருப்பாங்க? இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோம், இயேசு வந்துட்டார், நாம எல்லாரும் என்ன செய்வோம்? திரும்பி போகும்போது எத்தனை பேர் வீட்டுக்கு இயேசு வரணும்? சும்மா கை தூங்க பாக்க. ஓகே, இப்ப இயேசு வந்துட்டார், எப்படி கூடுவோம்? அவருக்கு ஒரு வீட்டுக்கு தான் வர முடியும். நாம இங்கே இவ்வளவு பேர் இருக்கிறோம். நான் கூப்பிடுறேன், ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே காலையிலே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே. பிரதர் அருண் சார்ஜ் கூடுவாங்க, நான் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி, ஆண்டவர் நான் ஆண்டவர் சொல்ல வரவே மாட்டேன், ஆண்டவர் வாங்க, ஆண்டவர். டேவிட் சொல்லு, ஆண்டவர் நான் ஒர்ஷிப் நடத்துறேன், ஆண்டவர் வாங்க, ஆண்டவர். ராபர்ட் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன ஒர்ஷிப் பண்ணாலும் முதல்ல 3 பாட்டு நான் தான் பாடணும், வாங்க, ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லி கூப்பிடும்போது இயேசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தெரியுமா? யார் கையில் மைக் இருக்குன்னு பார்த்துல, யார் என்ன பார்த்தா என்ன, என்ன நினைச்சா என்ன, கண்டவுடன் அவர் பாதத்தில் ஒருவன் விழுகிறானே.
கண்டவுடன் அத்தனை பேர் சூழ்ந்திருக்கிறாங்க. கண்டவுடன் இயேசு அவர் அவனோட கூட போன அத்தனை பேர் நெருக்கிறான். இந்த வழியில தான் எங்க வீடு இருக்கு, இங்கதான் எங்க வீடு இருக்கு. வாங்க, இந்த கூட்டத்தின் நடுவில் அவர் ஒருவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஹல்லேலூயா. ஆகாபு மாதிரி பொல்லாத ராஜா இஸ்ரவேல் எழும்பல. அப்படிப்பட்டவன் தாழ்மையாய் நடந்து கொண்டதும் இயேசு எலியாவை கூப்பிட்டு, அவனை பாரு, அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? எலியா, என்ன ஆண்டவர், நேத்து அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்? நான் ஆகா இப்படி செஞ்சானே அப்படி செஞ்சானே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்தா என்ன கூப்பிட்டு அண்ணா பாரு, அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தாழ்மை நன்மையாக பரலோகம் பார்க்குது. கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார்? என்னால கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்பட முடியாமல் நான் 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்தால் ஆண்டவர் சொல்ல தூக்கிட்டு போன்ட்டார். வேற என்னத்தை கேட்கிறார்? நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பணத்தை கொடுத்து நிறைய காணிக்க கொடுத்தா அப்படியே ஆண்டவர் உருகிடுவார் நினைக்கிறோம். ஹே, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். உன் பணத்தை வச்சு பால சிங்கத்துக்கு இறைய வாங்கி கொடுக்க முடியுமா? கூப்பிடும் காக்கை குஞ்சின் ஆகாரத்தை சமதரித்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா? வீட்டில் அவ்வளவு ஆகாரம் இருந்தாலும் அது எடுக்க வந்தா விரட்ட தானே செய்யற? எல்லாரும் சேர்த்துதான் இல்லை. ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நாம ஏதோ பெரிய ஏதோ செஞ்சது மாதிரி, எதையோ செஞ்சது மாதிரி நான் மட்டும் இல்லைன்னா. ஆமா, உலகத்தை உண்டாக்கும் போது நம்ம கிட்ட கேட்டு நம்ம கிட்ட கடைசியில் சைன் வாங்கிட்டு இல்லை ஆண்டவர் அதான் யோபு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார்ல. நான் அதை சிருஷ்டிக்கும் போது எங்கப்பா இருந்த ஆண்டவரே? ஐயோ, நான் தெரியாம 42வது அதிகாரம் படிச்சு தெரியாம. அதனால பைபிள் என்ன சொல்லுது? தேவ சமூகத்திலே உடைய வார்த்தைகள் சுருக்க ஓவரா பேசாத. கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் நட்சத்திரங்களை படிக்கும் போது நீ எங்க இருந்த? ஆமென். நண்டு மாதிரி இருந்துட்டு நட்சத்திரத்தை உண்டாக்குறவரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்ல? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய். ஹல்லேலூயா. எசேக்கியாட்ட நீ உண்மை உத்தமமாய் நடந்ததுனால நான் உனக்கு 15 வருஷம் தருவேன்னு சொல்லல. உன் கண்ணீரை கண்டு அழுது அவரால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. தாழ்த்துக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. எந்த பாஸ்டர்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க, எந்த மனிதனும் செய்ய மாட்டாங்க, அவர் செய்வார். அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவரை கண்டவுடன் காலில் விழுகிறான். அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே வாங்க வாங்க, எங்க வீடு சூப்பர் வீடு ஆண்டவரே, வாங்க வாங்க. ஆண்டவர் அவர் அவனோடு கூட போனார். எருசலேமில் மரியாளை தவிர வேற கன்னிகைகளே கிடையாதா? எருசலேமில் மரியாள் மட்டும்தான் கன்னிகையா? வேற யாருமே கிடையாதா? எத்தனை கன்னிகைகள் இருப்பாங்க? இன்னும் சொல்லணும்னா, இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கன்னிகைகள் அநேகம் உண்டு. ஏங்க, சாலமோனுக்கு மனவாட்டி ஆகிறதே பாக்கியமாய் நினைக்கும் போது இயேசுவை பெற்றெடுப்பது என்பது எவ்வளவு பெரிய மேன்மை. ஒவ்வொருத்தரும் சாலமோனுக்கு மனவாட்டி ஆகிறதுக்கு துடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இயேசுவுக்கு ஜனனம் கொடுக்க தன்னை அர்ப்பணிக்கிறது ஒரு மரியாள் அல்ல, அதே மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் மரியாளை தெரிந்தெடுக்க காரணம் என்னன்னு மரியாள்கிட்ட கேட்டா மரியாள் என்ன சொன்னாங்க? நான் தின வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன்,
நான் தசமபாகம் சரியா கொடுக்கிறேன், நான் பத்து கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படுகிறேன், இதுவா மரியாள் சொல்றாங்க? இல்ல, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. யோ, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதாயிருந்தாலும் பெத்லகேமே தெரிந்தெடுக்க காரணம் ஆயிரங்களுக்குள்ளே அது சிறிதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. ஓ, தாழ்மையில் மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. நல்ல புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தணும். நம்மள ஒண்ணுமே இல்லை. இந்த மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. பிலிப்பியர் 2:3 வாசிங்க வேகமா. இது செய்தி அல்ல, ஆனால் இது சொன்னதுனால சொல்றேன். மனத்தாழ்மையின் அடையாளம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர், தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். இதை செய்ய முடியலன்னா நமக்குள்ள தாழ்மை இல்லை. நம்ம காட்டுறது எல்லாமே வேஷம். ஒருத்தங்க நம்மளை விட கீழாக இருக்கலாம், நம்மளை விட சம்பளம் குறைவாக வாங்கலாம். அவங்கள நாம் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு அற்பமாக பார்த்துட்டோனாலே, நம்ம என்ன தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காலில் செருப்பு கூட போடாமல் நடக்கலாம், பரலோக அதை தாழ்மையாய் அங்கீகரிக்கவே செய்யாது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தங்களை விட மேன்மையாக நினைக்கணும் இவங்க என்னை விட. அப்படி மேன்மையாக நினைக்கும் போது, ஆமாம், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நானும் தம்பியும் இருக்கிறோம். நான் அவனை என்னை விட மேன்மையாக நினைக்கும் போது அவன் உயர்த்தப்பட்டால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அதில் பொறாமல் வராது. ஏன் வராதுன்னா, அவன் என்னை விட இதில் பெஸ்ட், அதனால் உயர்த்தப்படுறான். இல்லை, அவனை விட நான் மேன்மையாக என்னை எண்ணுவேனானால் எனக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும் போது எனக்கு என்ன இருக்கும்னா, அவனுக்கே செய்கிறீங்க, அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு தராம. காயின் அப்படித்தான், ஆபேல மேன்மைய நினைக்கல, அதனால தானே ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டது. அவனால தாங்க முடியல, முகநாடி வேறுபடுது, எரிச்சலடர். மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? மேன்மையா நினைக்கணும். ஒருத்தங்களை நம்மளை விட மேன்மையா நினைத்தால் அவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்வோம்? நாமே ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசுறோங்க? ஒருத்தங்கள்ட்ட எப்படின்னு, இப்படி ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு அப்படி எந்த பக்கம் திரும்பி, ஏய் என்ன மோன ஆக்டிங்! அவார்டெல்லாம் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். இல்லை, நடிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு PhD முடிச்சவங்களை மேன்மையா நினைக்கிறது, படிக்காதவன் அற்பமா நினைக்கிறவனுக்குள்ள தாழ்மை கிடையாது. தாழ்மை இல்லாதவனுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். கார்ல வரவங்களை மேன்மையா நடக்கிறது, நடந்து வரவங்களை அற்பமா பார்க்கிறவனுக்குள்ள தாழ்மை கிடையாது. நான் என்னை வைத்து சொல்லுகிறேன், காணிக்க நிறைய கொடுக்கிறவங்களை நான் மேன்மையாய் பார்த்து, காணிக்க கொடுக்காதவங்களை நான் அற்பமாய் பார்ப்பேன், ஆனால் எனக்குள்ள தாழ்மை கிடையாது. மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் தங்களிலும் அப்படி நினைக்க முடியல. அவ்வளவு வேஷம் வரும், அப்பம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனா அந்த முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா? அதனாலதான் நம்ம விசேஷமா, நான் விசேஷித்தவனா, நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க முடியும்? மற்றவங்க பார்த்து தெரியற மாதிரி என்னங்க இருக்கு? இவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லண்டாமாங்க. எவ்வளவு நாளுங்க இப்படி ஓடுறது? இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு போய் என்ன கண்ட? இப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்கிட்ட ஏதோ இருக்குப்பா, சொல்ல வேண்டாமாங்க.
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க பெருசா சாதிக்கல, ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில், அவங்க பட்ட நெருக்கம் கஷ்டம், இப்பவும் சோதனை பாதையில தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேறொரு மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்க வராங்க. இதை அறிந்து அவங்க சொந்தக்காரங்க ஒரு மந்திரவாதிட்ட போய், இவர்களுடைய ஜாதகம் என்ன, இவர்களுக்கு அடுத்த சில காரியங்களை கொடுத்து மந்திரம் செய்யறாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு அந்த சகோதரி எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அதனால ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமென். மந்திரங்கள் எல்லாம் இருள், ரட்சிப்பு வெளிச்சம். இருள் வெளிச்சத்தை பற்றி கொள்ளாது. அவங்க மந்திரம் செய்யறாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, அப்படி தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ரிலேட்டிவ் வராங்க, அதாவது மந்திரம் செய்ய கொடுத்தவங்க வராங்க. வந்து சொல்கிறாங்க, அந்த மந்திரவாதி செஞ்சு பலிக்காத ஒரு மந்திரமும் கிடையாது, ஆனால் இவளுக்கு நேற்று செய்யும்போது அவர் சொல்கிறாராம், இவளை சுற்றி ஏதோ ஒரு ஒளி இப்படியே இருக்குது, அதுக்குள்ளே போகவே முடியலை, கிட்ட போனாலே திருப்பி அடிக்குதான். பணம் கிடையாது அவங்க கிட்ட, செல்வாக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனா ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு விசேஷம் இருக்கிறது. பார்க்கட்டும் உலகம், உலகம் பார்க்கட்டும். அடுத்து மந்திரம் செய்ய துணிவானா? ஹல்லேலூயா. என் தகப்பனார் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் அப்பா கூட வளர்ந்த ஃப்ரெண்டு, அவருக்கு தாங்க முடியல, நீ எப்படி இந்த மார்க்கத்துக்கு போகலாம், நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். அப்பா சொன்னாங்க, ரட்சிக்க ஆண்டவர் சந்தித்தார். இல்லை இல்லை இல்லை, நீ என் கூட வரணும், திருப்பியும் இல்லை, வரமாட்டேன், வரமாட்டியா, மூணாவது நாள் உன்னை நான் வர வைக்கிறேன் பாரு சொல்லிட்டு அவர் ஒரு மந்திரவாதியை பார்க்க போனார். ஆமாம், ஆரம்பமல்லவா கொஞ்சம் ஓகே, கரெக்ட் டேட்டு டைம், இன்னையிலேருந்து மூணாவது நாள் சாயங்காலம் இத்தனை மணிக்கு நீ என் கிட்ட என் கூட வருவேன், திருப்பி நம்ம பழைய மாதிரி போகிறோம். சவால் விட்டுட்டு போனோம். அடுத்த மூணாவது நாளாச்சு, மூணாவது நாளும் முடிஞ்சாச்சு, நாலாவது நாள் எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த சகோதரனை பார்த்தா அவர் இல்லை, அவங்க அம்மா இருந்தாங்க. ஆமாம், பேரை சொல்லிட்டு, இந்த ஆள் எங்கே அப்படின்னு. அது உனக்கு தெரியாதா பிள்ளை, நேற்று மாலையில் அது அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பாலத்தில் சும்மா தான் அவன் நின்றுட்டு இருந்தான். சரியாக அஞ்சு மணி, அதாவது அவன் சொன்ன டைம், ஒருத்தர் அந்த வழியாக வந்தான். வந்துட்டு நீயா இங்கே சும்மா நிற்கேன்னு சொல்லிட்டு அவனை அடித்து பாலத்திலேருந்து கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். எங்கள் அப்பா சோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து நெருங்கலை. ஒரு விசை மந்திரம் செய்யட்டும், ரெண்டாவது செய்ய பயப்படணும், பயப்படணும், பயப்படணும். அவர் உன்னை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறார். உன்னை மற்ற சரங்களை பார்க்கல விசேஷமாய் நிறுத்தியிருப்பது நோக்கம் உண்டு. எவ்வளவு நாள் தாங்க பேசிட்டு இருப்பாங்க, ஈசாக்க பார்த்து நீ அவன் இவன் பேசினவங்க இப்ப வந்து ஈசா கிட்ட நீர் உமக்கு என்னப்பா விசேஷம். நேற்று அவன் இவன் மரியாதை இல்லாம பேசிட்டு, இன்னைக்கு இங்க இருந்து மரியாதை வந்துச்சு, உன் கூட கர்த்தர் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தாழ்மை முக்கியத்துவம் ஆண்டவருடைய போக்கஸ் உங்க பக்கத்தில் இழுக்கும். எவ்வளவு தேவ சமூகத்தில், அதனாலதான் சொல்றேன், தேவ சமூகத்தில் மட்டும் ஸ்டைல் காட்டிராதீங்க. ஆராதிக்கணும்னு ஆராய்ச்சி, கத்தணும்னா கத்திரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஐயோ, நான் இப்படி ரொம்ப சத்தம் போட்டு கை தட்டின பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா பார்க்கட்டும், அப்படி உங்களை அவமதிச்சா நீங்க முக்கியத்துவப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமே. அற்பமாய் பார்க்கப்படுகிறவன் அல்ல, அற்பமாய் பார்க்கிறவன் தான் பரலோக பார்வையில பரிதாபமானவன். அற்பமாய் பார்க்கப்படுகிறவன் அல்ல. ஆமா, நாம் அற்பமாய் பார்க்கப்படுகிறதை குறி, நம்மளை ஒருத்தங்க அற்பமா பார்க்கிறாங்கன்னா பரலோகம் அவர்களை அற்பமாய் பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது எவ்வளோ காரியங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டியிருக்கிறது. சீஷங்க வந்தாங்கனால இங்கே நடுங்குறாங்க எல்லாரும், உலகத்தை கலக்குகிறவர்கள் வராங்க. யாரு? ஸ்கூலுக்கே போகாத பேதுரு. ஏதோ ஒரு தனித்துவத்தை வச்சுட்டாருல உள்ள, தெரியணுங்க இவர்கிட்ட ஏதோ இருக்கு, அது நாம் உருவாக்க முடியாது. அவர் வைக்கிறது, அவர் வைக்கிறது, வைக்கணும்.
உங்களுக்கு எப்படி கேட்கணும் கேட்கும்போது, அதாவது அது நான் சொன்னாலும் அங்க போச்சு, அங்கிருந்து போயிடும். இன்னும் தாழ்த்தணும். தாவீதிட்ட கிருபையை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். ஒரு கட்டத்துல கிருபையை ஃபிக்ஸ் பண்ணார், கிருபை விலகாதுப்பா. ஏன் தாவீது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் சிறுமயம், தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. பிரியமானவர்களே, மீகள் அற்பமா பார்க்கிறான். மீகா ராஜாவின் மகளாய் பிறந்தவள். ஆனால் மீகாளின் தகப்பன் சவுல் அப்படி அல்ல, கழுதையை தேடி வந்தவன். தாவீது ஆடுக்கு பின்னாடி நடந்தவன். ஒரு உயர்வு வந்ததுக்கு அப்புறம் பழைய காரியத்தை சொல்றதே சிலருக்கு வெக்கமா இருக்கு. நான் சின்ன பிள்ளை, சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அவங்களுடைய அந்த ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டதை சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு கண்ணில் என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். எனக்கு வந்து நான் அழுறதை யாருமே பார்க்கக்கூடாது. என்ன இன்னைக்கும் போய் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு அப்போ அதோடைய வேல்யூ தெரியல. சொல்லுவாங்க நல்ல அப்படி நல்ல சாப்பாடு வாங்கி தருவாங்க எங்கள் அப்பா, ஆனால் வேஸ்ட் பண்ண அவங்க துடிச்சிருவாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்டு ஒரு ஒரு பருக்கு என்ன சொல், அது இப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு சோறு வெளியே விழுந்தால் கூட உடனே எடுத்து உள்ள போட்டுருவாங்க. அவங்க செய்கிற காரியங்கள்லாம் சொல்கிறது என்ன இதெல்லாம், அது வேஸ்ட் விட்டுருங்க, விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தை மறக்கல. அதனால ஆண்டவர் தாராளமா, அவங்க விசேஷங்க. ஆண்டவர் எப்படி விசேஷப்படுத்தினார் பார்த்தீங்களா? அவர்கள் வரும்போது உடுத்த உடையும் கையில் பைபிள் வந்தாங்க. அவர்கள் தங்களை கடைசி வரை விளம்பரப்படுத்தவே இல்லை. ஆனால் அவர்கள் மரண அன்னைக்கு நாகர்கோயில திரும்பி பார்த்துச்சு, கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாருங்க. ஆமே, நீங்களே உங்களை விசேஷப்படுத்த தேவையில்லை, கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். நேற்று வேற சாம்பல்ல இருந்த மோர்தேக்காய் இப்பொழுது ராஜாவின் குதிரையில வந்து கொண்டிருக்கிறார். இது கனவா, இது நனவா, தெரியல தெரியல. தாழ்த்துங்கள் கர்த்தருக்கு முன்பாக, அது நன்மை, அதுதான் நன்மை. நான் செய்யற பெரிய நன்மை என்ன தெரியுமா? மனத்தாழ்மையா, பிறனை அவமதிக்காம. இவன் என்ன விட, அதாவது எப்படி மேன்மையா நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு டிப் சொல்லி கொடுக்குறேன். அவங்க செய்யற காரியத்தை நம்மால செய்ய முடியுமா நினைச்சு பாருங்க. முடியல பேசாம இருக்கணும், பாராட்டணும். எனக்கு இப்போ என்ன, இப்போ சரிப்பா உனக்கு ஊழியெல்லாம் கிடையாது, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ பாடக்கூடாது, நீ வேற எதையா செய்யினா, ஆண்டவர் அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுமே. அம்மா அமெரிக்காவில் இருக்கும்போது அப்பா எனக்கு அப்பாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. அப்பா உங்களுக்கு நான் ஒரு டீ போட்டு கொடுக்குறேன். அப்பா பார்த்தாங்க, நானா கிடச்சேன், சரி பரவாயில்ல டீ போட்டு கொடு. நான் டீ போட்டு கொடுத்தேன். அப்பா கடைசி வர அவங்களுக்கு அது டீயா, கடைசி வர அவர்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் மரணம் வரை என்கிட்ட டீ போட்டு. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் செய்யறதை தவிர எனக்கு வேற ஒன்னும் செய்ய தெரியாது. அல்லேலூயா. சர்ச் வேலை நடக்கும்போது அந்த மணல் அரிக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றையாய் ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி காட்டி, இதை நீ செஞ்சிருவியா, செஞ்சிட மாட்டேன். அப்போ உன்னால் செய்ய முடியாதது அவன் செய்கிறான்ல, அப்போ இந்த விஷயத்தில் அவன் உன்னை விட டாப் தானே. இல்லை செய்ய முடியுமா? மேலே டாப்பில் ஏறி நின்று அந்த ஷீட்டு போடுறாங்க, கீழேருந்து மேலே பார்த்தாலே தலை கறங்குது. அப்போ மேலே விட்டு கீழே பார்க்க சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாரும் சுற்றி என்ன தான் பார்த்துட்டு இருப்பாங்க? செய்ய முடியுமா? முடியாது. அப்போ இந்த விஷயத்தில் உன்னோட மேன்மையானவன் தானே. இப்படி பாருங்க,
மனத்தாழ் மாந்திரம். அப்போ ஆண்டவர், என்னை விட சிறந்ததை செய்கிற ஒருவன் இருந்தும் என்னை நீர் தெரிந்தெடுத்தீர் என்றால், ஆண்டவர் உங்க கிருபை நேரம் போயிட்டு கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. இன்னும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். யாரையும் அற்பமா நினைக்காதீங்க, யாரையும் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டானாலே நாம சாதாரணமாயிருவோங்க. அவ்வளவு கூட்டத்தில் ஒரு ஆள். ஆண்டவரை இன்னைக்கு அவ்வளவு செய்தி கேட்கும் போதே உங்க இருதயம் ஜோம் பண்ண ஆரம்பிக்கணும். நான் கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு விசேஷமா இருக்கணும். 1000 பேர் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி விரும்புகிறவர்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. எனக்கு ஏதோ அப்பம் கிடைச்சா போதும் இல்லை, எனக்கு போவா சிந்த விடுற கதிர் கிடைச்சா போதும் இல்லை, ரூத்தா இருக்கணும். எனக்கு போவாசுடைய வஸ்திரம் என் மேல போடணும். கதிர் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், ஆனா வஸ்திரம் ஒரு ஆளுக்காக மட்டும்தான் விரிக்கப்படும். யாரா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு மேன்மையா தோன்றதெல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குதான். மனுஷனுக்கு எதெல்லாம் மேன்மையா? படிப்பு, பட்டம். எங்க ஃபேமிலி, எங்க ஃபேமிலி தெரியுமா? ஆண்டவர் சே அப்படிம்பார். அருவருப்பு, அருவருப்ப என்னங்க? எப்படிங்க அருவருப்ப? ரசிப்போமா? சேம்போம். அதான் ஏசாயாவை கொண்டு சொல்றேன், இதெல்லாம் நீ சீப்போ என்று தள்ளுவாய் என்று. அப்ப தேவன் அருவருக்கிற காரியத்தை நான் மேன்மையா எடுப்பேன்னா அது என்கிட்ட இருக்கு மட்டும் ஆண்டவர் சி அப்படிமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீன்னு சொல்ல வச்சிடாதீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதனால நான் தாவீது சொல்றாரு, ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்கள்லாம் உற்சாகமா கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும் போது தாவீது சொல், இந்த திராணி எங்க இருந்து ஆண்டவரே வந்துச்சு? எங்க போயிட்டாரு பாத்தீங்களா? தாவீது சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சேர்க்க முடியாது. சொல்லிட்டு இந்த திராணி எங்கிருந்து வந்துச்சு? அடுத்த வார்த்தை, உம்மிடத்துல இருந்து வாங்கி. அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையிலே மகிமை ஃபுல்லா அங்க கொடுத்துட்டார். நாம இருந்த முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், இரண்டாவது, மூன்றாவது, அதாவது நன்றிங்கிறது மொத்த 3 வார்த்தை, அதை பங்கு போட்டு 30 பேர் கொடுப்போம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ்ஐ 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். அப்ப கர்த்தரை துதிக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக காணப்பட மாட்டார். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை முக்கியத்துவப்படுத்துவார். எல்லாரும் ஆராதிப்பாங்க. சகோதரனை நேசிக்காதவன் சர்ச்சில் வந்து ஆராதிப்பான். சகோதரனுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மனம் இல்லாதவன் சர்ச்சில் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க. ஆண்டவர் சொல்வார், அவர்களுக்கு மகிமை உண்டாக அவர் காணப்பட மாட்டார். ஆனா நீ வார்த்தைக்கு நடுங்குற பத்தியா, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படும். நமக்கு தெரியும், யாக்கோவின் குமாரர்களில் 12 பேர் கர்த்தர் ஒருவனை மேன்மைப்படுத்துகிறார். அவன் தான் யோசேப்பு. ஏன் இந்த 12 பேரில் அவனை இவ்வளவு மேன்மைப்படுத்த காரணம் என்ன, முக்கியப்படுத்த காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் யார்? பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்தபோது அவன் விலகி ஓடினான். அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை போனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணவில்லை. தேவனுக்கு பயப்படுகிறவன் உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். இப்படி எப்படி இருந்தா சம்பளம் கிடைக்காது, வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும்
நீதிமானுடைய கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குதா? நல்லதுன்னு சொல்லுங்க, நல்லதுன்னு சொல்லுங்க. அவனை முக்கியத்துவப்படுத்தினதின் விளைவு என்ன தெரியுமா? பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஒருத்தனுக்காக என்னை அப்படிதான் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். அந்த ஒருவனுக்காக காலத்தையே மாத்துறாரு. 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் இந்த ஒருவனுக்காக. ஆண்டவர் ஒருவனுக்காக இப்படியா? நான் உனக்கு ஈடாய் மனிதர்களை கொடுப்பேன், எனக்கு நீதான் முக்கியம். உன்னை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யற அதிகாரம் என் கையில இருக்கு. அவர் செய்தார் ஒருவனுக்காக. எல்லா இடத்திலையும் பட்டினி, இவன் ஒருவனுக்காக, இவனை நிக்க வைக்கிறதுக்காக. முதல் 7 வருஷத்துல இவனுடைய நிலையை உறுதிப்படுத்தினார். அடுத்த 7 வருஷத்துல அவன் குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் இந்த ஒருவனுக்காக. இவ்வளவு பெரிய ஹல்லேலூயா. ஒருவனுக்காக இந்த பூமியில ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்யறதெல்லாம் அப்படி செய்வாருங்க. ஒரு எங்க கேரி தாற்று நீர் ஏன் வட்டுச்சு? சாரிபாத்தில் இருக்கிற ஒருவளுக்காக. ஏன் அங்க என்ன குறைஞ்சிட்டு இருக்கு? ஆறுல தண்ணி இல்லைன்னா ஊரளம். ஆனா சாரிபாத் வீட்டில் தண்ணி, அந்த விதவை வீட்டில் தண்ணி இல்லைன்னா யாருங்க அழுவா? என் வீட்டில் அரிசி இல்லைன்னா யாருங்க அழுவா? தேசத்தில் அரிசி இல்லைன்னா எல்லாரும் அழுவோம். ஊரே அழும், உலகமே அழும். ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் வரும், ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா. ஆனால் ஒரு தனி ஒருவன் வீட்டில் அரிசி இல்லை, யாருங்க அழுவா? கண்ணீர் வடிக்கிற கண்கள் பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவர் ஆத்து தண்ணியை வத்த வச்சுட்டு என்ன ஆண்டவரை கொண்டு போறீங்க? ஜனங்க ஊர் அழுமே. ஊர் அழுறது எனக்கு விஷயம் கிடையாது, என்ன நேசிக்கிற வளருறது எனக்கு விஷயம். ஊர் அழுறதுல எனக்கு விஷயம் கிடையாது, ஆனா என்ன நேசிக்கிற ஒரு குடும்பம் அழுறது எனக்கு விஷயம். எலியாவே நீ போ, அங்க இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் அதை வத்திடக்கூடாது, நீ போ. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் தியானிக்க வச்சு என் அவர் காலெல்லாம் பார்த்து அப்படியே விழுந்து நமக்கு சில சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல நம்ம சூடுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மழை பெய்யும். இது வெளியே சொன்ன யாராவது நம்புவாங்களா? அதனால நம்முடைய நிறைய காரியங்கள் மனுஷங்களுக்கு பைத்தியமா இருக்கு. பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்க காரணம் இந்த கப்பலில் நார்ந்ததுனால. ஆமாவா இல்லையா? ஆமா. ஒருத்தி வீட்டில் அவ செத்தா கூட அழுறதுக்கு யாரும் இல்லை, எண்ணெய் இல்லைன்னு யாரும் அழுவா? ஆனா ஆத்துல தண்ணி இல்லைன்னா, ஊர்ல இருக்கிற ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஊரழும். ஏன் ஆத்துல தண்ணி இல்லைன்னு அவர் அழுவார். ஏமே எலியா கிளம்புட்டார், ஓடு. ஹல்லேலூயா. அவகிட்ட தானே இல்லை, அவ இங்க வரட்டும், அதெல்லாம் நடக்காது. ஓடு ஓடு. அந்த கடைசியில் இருந்து ஒரு பிடி மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எலியா வந்துட்டார். எலியா யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்துல என்ன இருக்கும்? வார்த்தை இருக்கும். நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய கடைசி 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 என்று நினைத்தேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கான வார்த்தை வந்ததுனாலதான் நான் இன்று ஜீவனோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் எப்பொழுதெல்லாம் இதான் என்னுடைய கடைசி, இதுதான் என்னுடைய கடைசி, இதுதான் என்னுடைய கடைசி நினைத்தாலோ அப்பொழுதெல்லாம் எனக்கான வார்த்தையை கர்த்தர் தந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆமே. உங்களை முக்கியத்துவப்படுத்துவா. நீங்க அவருக்கு விசேஷமானவர்களா இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எஸ்.
நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு. முடிந்தால் முழங்காற்படியிட்டோ அல்லது எழுந்து நின்றோ உங்க வசதி எப்படியோ போதும். நீங்க போதும் ஆமென். முடிந்தால் முழங்காற்படியிட்டோ அல்லது எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம் போய்விட்டது, இருந்தாலும் அந்த ஒரு பல்லவியை மட்டும் பாடி ஆமென். ஆண்டவர், நீர் வனாந்திரத்தில் இருந்தாலும், நீர் மலை மேல இருந்தாலும், நீர் படகுல இருந்தாலும், நான் உங்க பக்கத்துல வந்து இருக்கணும். நான் இன்னும் தாழ்த்தணும், நான் உமக்கு பயந்து வாழணும், பொல்லாப்புக்கு விலகணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். நான் இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்து அப்படியே எழும்பி கொண்டு இருக்கிறது. இவ்வளவு காலம் நீ சாதாரணமா கூட்டத்தோடு சேர்ந்து அப்பம் சாப்பிட்ட, தண்ணீர் குடித்த, இதல்ல. உன் குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல சாட்சியா சொல்லுவாங்க, கூட வேலை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசத்தை சிருஷ்டிக்க போகிறார். You are special in his sight. அவருடைய பார்வையிலே நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். கண்களை மூடி முடிந்தால் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா. உம்மை விட்ட யாரோ இல்லை இயேசையா, உம்மை விட யாரோ இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை இயேசையா, ஆமென். உம்மை விட யாரோ, சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், சொல்லுங்க, நீங்க எல்லாம், நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு, எல்லாம் நீங்க எல்லாம், சொல்லுங்க, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், சொல்லுமா, நீங்க தானே எனக்குன்னு சொல்லி பாடுங்க. நீங்க தானே எனக்கு, நீங்க தான், வேற யாரும் உண்டுப்பா. என் வீட்டுல ஒரு குறைவுன்னு அழுறதுக்கு கூட யாரும் இல்லப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆற்றுல தண்ணி வத்தின ஊர் அழுது, ஆனா அதை நீங்க பொருட்படுத்தாம நாளை கூடாதுன்னு எனக்காக கிரிய செய்து, நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய கடைசி இதுதான், கடைசி இதுதான், கடைசி என்று நினைத்தாலும், அப்பொழுதெல்லாம் எனக்கான வார்த்தையை தந்து என்னை வாழ வைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory bala hanjara bashe kabala rama ribala khabara bashan. Na eppozhudhella idhudhan kadaisi, idhudhan kadaisi nenachano. En veettu vaasala vandu thatta vaithire ora bakabara balara ribala rama shadara balara rikama mlo hadare. Hallelujah. கிருபையப்பா, கிருபையப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வீட்டில் ஒன்று இல்லைன்னு அழுறது அவர் தான். ஹல்லேலூயா. சாரி பாத் விதவை ஒருத்தங்க கிட்ட போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வீட்டில் என்ன குறையுது, என்ன இல்லாமல் போகுது, அந்த தேசம் என்ன சொல்லுமா, நீ போவியா, ஆற்றுலேயே தண்ணி இல்லை இல்லை. ஆனால் அவருக்கு அது கவலை கிடையாது. அவருக்கு ஏன் விஷயம் தான் அவருக்கு விஷயம், நான் தான் அவருக்கு விஷயமே. இப்படி நம்புறவங்க மட்டும்